ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கறி பிடிச்ச பாத்திரத்தை வந்து நம்ம எப்படி வந்து நீக்க போகிறோம்னு. இப்போ குக்கரில் பார்த்திங்கன்னா இந்த எப்படி வந்து கறி பிடிச்சிருச்சு, அது இதை வந்து எப்படி எடுக்கிறது தான் பார்க்க போகிறோம். ஒன்று, நிறைய தண்ணியை ஊற்றி வந்து அடுப்பில் வைங்க. நல்லா கொதிக்க உடனே ரெண்டு சொட்டு அதில் விம்மை ஊற்றிருங்க. ஊற்றிட்டு வந்தோடனே அது நல்லா கொதிக்கணும், தண்ணி கொதித்து வரும்போது. அதுக்கப்புறம் வந்து இறக்கி வச்சுருங்க. அதுக்கப்புறம் 4 மணி நேரம் வந்து நீங்கள் ஊற வச்சுட்டிங்கன்னா, ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சாதாரணமாக நீங்கள் தேய்க்கிற மாதிரி இரும்பு பிரஸ்ஸை வச்சு தேய்ச்சாலே வந்து போதும், நல்லாயிடும். ஏன்னா முக்கியமாக வந்து வெந்நீர் தான் வந்து முக்கியமானது, அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நல்லா அடுப்பில் வந்து கொதிக்கணும், கொதிக்க கொதிக்க வந்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்கணும். அதில் துளி பாருங்கள், அடுப்பில் நல்லா வந்து கொதிக்கணும். அந்த விம்மை போட்டு கொதிக்க வச்சுருக்கேன். அப்புறம் தான் வந்து 4 மணி நேரம் நீங்கள் ஊற வைக்கணும். ஊற வச்சுருந்தீங்கன்னா அதில் உள்ள கறி எல்லாமே வந்து பார்த்து போயிருந்து பாருங்கள். நான் பாய் தான் தேய்ச்சிருக்கேன், இன்னும் 2-3 தடவை தேய்ச்சா போதும். அதுக்கப்புறம் அந்த கரண்ட்டு ஸ்பூனை வச்சு அதை வச்சு ஃபுல்லாக நீங்கள் சுரண்டினீங்கன்னா ஈஸியாக வந்துடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து போயிடும், க்ளீன் ஆயிருந்தால் 2 தடவை தேய்ச்சிங்கன்னா பழையதும் வந்து ஆயிரும். இந்த மாதிரி ஈஸியாக எடுத்துடலாம். அந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.